தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கலுடைய டிகிரி கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கடைசி கவுன்சிலிங், அதாவது ஃபோர்த்து ரவுண்டுடைய கவுன்சிலிங், என்னுடைய சாய்ஸ் வில்லின் அண்ட் லாக்கிங் அப்படின்னு சொல்கிறது இன்னையோட முடிஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நேற்றும் இன்றைக்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபோர்த் ரவுண்டுக்கு நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் அண்ட் அலாட்மெண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கலில் வந்து மேக்ஸிமம் காலேஜஸ் நிறைய காலேஜ் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் கிடைச்சதை வந்து என்ன கிடைச்சிருக்கோ அதை நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து நமக்கு ரீஅலாட்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸில் சில என்னென்ன டீட்டெயில் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் வந்து அரசாங்கம் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பாராமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஷார்ட் அண்ட் ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிருக்காங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோவிட்னால் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் நடக்க வேண்டிய இந்த கவுன்சிலிங், அதாவது இந்த பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே தள்ளி வந்தாச்சு. தள்ளி வந்ததை கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும், இன்னும் லேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கெலாம் மாற்றி சீக்கிரமாக முடிக்கணும். அதே நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வர வச்சு பண்ணுறதும் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சரியாகாதுன்னு தான் நமக்கு எல்லாமே மாதிரி செஞ்சாங்க. இதனால் வந்து சில மாணவர்களுக்கு சாதகமாகவும் சில மாணவர்களுக்கு பாதகமாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ரவுண்டு வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் பண்ணிட்டு ரிசல்ட்லாம் வந்து முடித்து சில பேர் வந்து ரெடியாக, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கோர்ஸ் அப்படி எப்படி கிடச்சிருக்கும், சில பேருக்கு அவங்க எதிர்பார்த்தது ஒன்றும் லாக் பண்ணது ஒன்றா இருக்கும், ஸோ கிடைச்சது ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ் என்னவோ, நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் இல்லது வேறு கிடச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மனதாரம் அதை ஏற்றுக்கணும். ஃபஸ்ட் அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஓகே, நமக்கு ஃபீஸு ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக, அதாவது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்ததை விட கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. 45,000, 50,000 சொல்லி கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 1 லேக் அண்ட் 2 லேக்ஸ் மேலே தான் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு அஃபெக்டட் இஷ்யூவாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட. பட் எது எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, ஸோ காலேஜ் நமக்கு கிடைச்சாச்சு, ஸோ கிடைச்சதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபீஸ் ஆனால் அதிகம்தான் நமக்கு தெரியும், பட் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. யாருக்கும் நம்மளால் வந்து இந்த டைமில் வந்து எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது. கிடைச்சது அட்லீஸ்ட்டு போதும், இதை வச்சு நம்ம எதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் வேறு எதுலேயுமே சேராமல் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணாமல் பாராமெடிக்கலுக்காக வெயிட் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்த லெவலில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத கோர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து சில பேருக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சி ஃபீஸ் ஃபீல் பண்ணாலும் சரி, ஸோ காலங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுவும் நமக்கு கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். நினச்சிட்டு உங்களை நீங்கள் ஷைன் பண்ணி இதுக்கப்புறம் கிடைச்ச கோர்ஸை கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சிங்கனாவே போதும், நிச்சயமாக வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மறையும். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இன் ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் நீட்டாக இருந்தாலும் சரி, பாராமெடிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்க போகிறோம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், பார்த்து முடிச்சுட்டு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பற்றி பார்த்து பெனிஃபிட் அடைவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ரிசல்ட்லாம் வரும், எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.